எங்க அண்ணா ஒன்று சொன்னாரு. என்ன சொன்னாரு? தொப்பியையும் சட்டையும் கலட்டி வச்சுட்டு வந்து பேசுங்க சார் அப்படின்னாரு. ஏன் தெரியுமா? தொட்டியும் தொப்பியும் சட்டையும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, உரிச்சு தொங்க விட்டுருவோம். காவல்துறையினருக்கு நாங்கள் ஒன்று சொல்லிக்கிறோம். அது என்னன்னா, நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் சும்மா வீணா வம்பளப்பதற்கோ வெட்டியாக நேரத்தை செலவிட்டு பேசுவதற்கோ தமிழகத்தில் எந்த போராட்டத்தையும் நாங்கள் முன்னெடுப்பதில்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இந்திய நிலப்பரப்பில் பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் விரோத போக்குகளை கண்டிப்பதற்காகத்தான் நாங்கள் இங்கே வந்து போராட்ட களத்தை அமைத்து போராடி கொண்டிருக்கிறோம். செல்லுகின்ற இடத்திலெல்லாம் காவல்துறையினர் தொடர்ச்சியாக எங்களுக்கு இன்னல்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அங்க வந்து ஒரு ராஜேந்திரனுடைய நிகழ்வு நடந்து கொண்டிருந்த போது அந்த பகுதி மக்கள்லாம் எங்களுக்கு எந்த தொந்தரவுமே கொடுக்கல. அந்த பகுதியில் அங்க இருக்கக்கூடிய டிஎஸ்பி பெரு மதிப்புக்குரிய ஐயா செந்தில்குமார் என்கின்ற ஒரு காவல் அதிகாரி தான் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை, அந்த பையங்க ஒரு 10-20 பேரை தொடர்ச்சியா கொண்டு வந்து நிறுத்தி எங்களுக்கு எதிராக முழக்கமிட்டு கொண்டிருந்தார். எங்க அண்ணா உட்பட எல்லாருக்குமே சிரிப்பு தான் வந்துச்சு. எங்க அண்ணா ஒன்று சொன்னாரு. என்ன சொன்னாரு? தொப்பியையும் சட்டையும் கலட்டி வச்சுட்டு வந்து பேசுங்க சார் அப்படின்னாரு. ஏன் தெரியுமா? தொட்டியும் தொப்பியும் சட்டையும் இல்லைன்னு வச்சுங்க, உரிச்சு தொங்க விட்டுருவோம். எங்களுக்கு உயர்ந்த மரியாதை இருக்கு காவல்துறை மேல. பெரிய அளவில் நாங்கள் மரியாதை செலுத்துகிற உயர்ந்த பண்புள்ள இந்த நாட்டின் மீது அக்கறை உள்ள அதிகாரிகள் எல்லாம் காவல்துறையில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால நாங்கள் பெரிய மதிப்பும் மரியாதையும் கொண்டிருக்கிறோம். காக்கி சட்டை அந்த தொப்பி அப்படிங்கிறத எங்கள் உயிரின் மேலாக நாங்கள் மதிக்கின்றோம். அதனால தான் எங்கள் அண்ணன் சொன்னார், அது ரெண்டையும் கலட்டி வச்சுட்டு வந்து பேசுங்கய்யா பார்ப்போம் அப்படின்னு. ஆகவே இன்றைக்கு தமிழகத்தில் வந்து இன்னைக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், காலையிலிருந்து எங்களுக்கு காவல்துறையினரார் பயங்கர தொல்லை. முந்தா நாள் இங்கே ஒரு போராட்டம் நடத்தினாங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க, அவங்க மைக்கெல்லாம் எதுவுமே வைக்கலை, நீங்கள் மட்டும் எப்படி வைக்கலாம் அப்படின்னு. நாங்களும் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களும் ஒன்னாயா? நாங்கள் வந்து தமிழகத்தில் இன்றைக்கு காசு கொடுக்காம சாராயம் வாங்கி கொடுக்காம வெறும் கொள்கைகளை மட்டுமே முன்வைத்து கூட்டணி இல்லாம கிட்டத்தட்ட 30 லட்சம் வாக்குகளை வாங்கி நிற்கின்ற தமிழகத்தின் 3வது மிகப்பெரிய கட்சியா இருக்கிற நாங்களோ தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணியில போய் ஆளுகின்ற இந்த கட்சிகள் ஏதாவது ஒன்னு அதிமுக திமுக மாறி மாறி காரை கழுவி தூக்கி குடித்துக்கிட்டு இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனும் நாங்களும் ஒன்னா யோசி. அதனால நாம் தமிழர் கட்சி என்று சொன்னால் மக்கள் பிரச்சனையை பேசுவதற்காகத்தான் நாங்கள் முயலை அமைக்கின்றோம். இந்த மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு தம்பிகள் பலவிதமா எங்க தம்பிங்க வந்து மிகச்சிறப்பா கருத்துக்கள் எடுத்து வச்சாங்க. அடுத்து இன்னொன்னு செய்ய போறான், அது என்ன தெரியுமா? நம்ம வீட்டுல வந்து கிணறு வெட்டுறதுக்கு இனிமே வரி. நீ கிணறு வெட்டணும்னா 10,000 ரூபாய் கட்டி அனுமதி வாங்கணும், போர் போடணும்னா 10,000 ரூபாய் கட்டி நீ அனுமதி வாங்கணும். தமிழக அரசு சொல்லுது அது தமிழ்நாட்டுக்கு பொருந்தாது, நாங்க அதை தமிழ்நாட்டுல நடைமுறைப்படுத்த மாட்டோம்னு. இப்படிதான் சொன்னீங்க நீட்டு தேர்வு வரும்போது கூட, நீட்டு தேர்வு வரும்போதும் இப்படிதான் சொன்னீங்க, இது தமிழ்நாட்டுக்கு பொருந்தாது அப்படின்னு. அடுத்தது இந்த மின்சார பிரச்சனை என்ன நடந்துகிட்டு இருக்கு தெரியுங்களா? இந்திய மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் என்ன செஞ்சுட்டு இருக்கு தெரியுமா? ஸ்மார்ட் மீட்டர் அப்படின்னு ஒண்ணு வைக்க போகுது. இப்ப நம்ம எல்லாம் வந்து செல்போன் ரீசார்ஜ் பண்றோம்ல, நமக்கு தேவைன்னா ரீசார்ஜ் பண்ணுவோம், 15 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுவோம், 50 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுவோம். அந்த ரீசார்ஜ் முடிஞ்சு போச்சுன்னா என்ன ஆகும்? கட் ஆயிரும். அப்புறம் என்ன செய்யணும்? திரும்ப ரீசார்ஜ் பண்ணணும். அது மாதிரி ஒரு ஸ்மார்ட் மீட்டரை கொண்டு வந்து நம்ம வீட்டில் வைக்க போறோம். அது நீ பணம் கட்டினா அது ஓடிட்டே இருக்கும், அது ஓடிட்டே இருக்கும். பணம் தீர்ந்து போன உடனே மின்சாரம் துண்டிக்கப்பட்டுரும். உடனே நீ என்ன செய்யணும்? செல்போனுக்கு பணம் கட்டுறது மாதிரி ஓடி போய் பணம் கட்டினேன்னா உனக்கு மின்சாரம் வரும். அதுல இன்னொன்று சொல்றான், மக்களுக்கு ஒரு பெரிய நன்மை இருக்குதான். யார் சொல்றது? பாரதிய ஜனதா கட்சி சொல்லுது. மக்களின் நன்மைக்காக தான் நாங்கள் இதை செய்யறோம். என்னது? ஒரே நாளில் மின்சாரத்தினுடைய விலை என்பது ஏறி இறங்கிக்கிட்டே இருக்குமா, தங்கத்தோட விலை ஏறது மாதிரி. அதனால மக்கள் அந்த மீட்டர்ல தெரியுமா அது எவ்வளவு, இப்போ ஒரு ஒரு யூனிட்டோட விலை இப்ப என்ன அப்படின்னு. அப்படி விலை அதிகமா இருக்கும்போது நீங்க அணைச்சு வச்சுக்கலாமா, விலை குறைச்சிருக்கும் போது அதை நீங்கள் ஆன் பண்ணி போட்டு மக்கள் பயன்பெறலாம். ஆகவே மக்களுடைய பணத்தை நாங்கள் மிச்சப்படுத்துவதற்கு மக்களுக்காகத்தான்
இந்த ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். இப்போ இந்தியாவில் 25 கோடி மீட்டர்கள் தயாராகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் முத முதன் பாண்டிச்சேரியில் வைக்க போகிறாங்க, பாண்டிச்சேரியில் முத முதன் வைக்க போகிறாங்க. தண்ணிக்கு மீட்டர் வைக்க போகிறாங்க, இப்போ கரண்ட்டுக்கு மீட்டர் வைக்க போகிறாங்க. நிலத்தடி நீரை அரசின் அனுமதி இல்லாமல் எடுக்கக்கூடாது என்று தமிழகத்தில் இருக்கிற கிணறுகள் மட்டுமல்ல, இந்திய நிலப்பரப்பில் இருக்கிற கிணறுகளை எல்லாம் மூடிவிட்டு எவன் அனுமதி பெற்று உரிமம் பெறுகிறானோ அவன் தாண்டா கிணத்துலேருந்து நிலத்தடி நீரை எடுக்கணும் என்கின்ற அளவுக்கு மிக கொடூரமான ஆட்சி அமைப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சி, நாம் இன்றைக்கு மக்களிடம் சென்றிருக்கிறோம். மக்கள் நம்மை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். என் அன்பான நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர்களை, கட்சியினுடைய உறுப்பினர்களை, கட்சியில் இணைய நினைக்கிற மக்களை தேடி தேடி கட்சியிலே இணைத்து கட்சியினுடைய வளத்தை, கட்சியினுடைய உயர்வை நாம் தூக்கி பிடிக்க வேண்டும், நமது கட்சியை பெருக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.